எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பரோட்டாவும் அதுக்கு சைட் டிஷ்ஷான சிக்கன் கிரேவியும் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பரோட்டாக்கு மாவு பசஞ்சு வச்சிடலாம். இன்றைக்கி 2 கப் அளவுக்கு நான் மைதா எடுத்துருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சாதாரணமாக பரோட்டா பண்ணும்போது நிறைய எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு எடுப்போம். அது உடனே செய்கிறதுக்கு நான் வந்து இது காலையிலே பிசைஞ்சு வச்சுட்டு நான் ஈவினிங்காக போல் நான் செய்ய ஆரம்பிப்பேன். அதுக்காக நான் ரொம்ப எண்ணெய் சேர்க்க போகிறதில்லை. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். ரீஃபைண்ட் ஆயிலு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதை மூடி வச்சுருங்க. ஒரு 6 மணி நேரம்லேருந்து 7 மணி நேரம் இருக்கட்டும் அப்படியே. இப்போ இந்த மாதிரி பிசைஞ்சு விட்ற எதுக்குன்னா இந்த மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். பரோட்டா பண்ணும்போது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த பரோட்டா. அதுக்காக தான் இப்போது ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிடலாம். இப்போது இதுக்கு சிக்கன் வந்து ஒரு 300 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். வெங்காயம் வந்து 1.5 எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம அரைக்கிறதுக்கு மசாலா தேவை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் தூள் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூனு மிளகு முழு மிளகு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஜீரகம் வந்து 1 டீஸ்பூனும் சோம்பு வந்து 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் போத்துக்கலாம். ஆனால் 1/4 டீஸ்பூன் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம குருமா மாதிரி செய்ய போகிறது இல்லை, ஸ்பைஸியாக செய்ய போகிறோம். அதுக்காக தான் அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் இதிலே போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி நல்லா பொடி பொடியாக இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. ஏற்கனவே சொன்ன அந்த 1/2 வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் 50 ml அளவுக்கு. அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த வெங்காய விழுதை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயமாக போட்டு செய்கிறதுக்கு இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏன்னா டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். இது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. அதுக்கப்புறமா நறுக்கின தக்காளியை போட்டு நல்லா வதக்குங்க. இந்த தக்காளி வந்து சாஃப்ட் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டுருங்க. இப்போ சாஃப்டாகிடுச்சு தக்காளி, பாருங்கள். இப்போது நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போது தேவையளவு உப்பும் போட்டுருங்க. இந்த டைமில் நான் இப்போ கல் உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் சால்ட்டு போடணும், சால்ட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் மிளகாய் தூளும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். 2 டீஸ்பூன் வந்து தனியாத்தூள் போட்டிருக்கேன். எப்போவுமே மிளகாய் தூளோட தனியாத்தூள் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லா ஸ்பைசி நல்லாயிருக்கும். அதே மாதிரி மிளகாய் தூளுக்கு பதில் இன்றைக்கி காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் குழம்பு. அதுக்காக தான் போட்டிருக்க மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆன உடனே இப்போது அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கிளறி விடணும். இதுவும் நல்லா சிக்கனை நல்லா ஊறணும். அதுக்காக தான் அதனால் 1-5 நிமிஷம் போல், 2-5 நிமிஷம் போல் மூடி போட்டு கூட வேக வச்சுக்கலாம். அதை குக்கர் மூடி இல்லை, ஆர்டினரி மூடி வச்சு மூடிக்குங்க. இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா சாஃப்டாகிடுச்சு, மசாலாவும் நல்லா இறங்கிடுச்சு. நல்லா ஒரு கிளறி கிளறிக்குங்க அடி ஒட்டாமல். இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம கிரேவி எந்த மாதிரி வேணுமோ அவ்வளோ அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்துட்டு குக்கரை மூடிட வேண்டியது தான். இது 1 விசில் வந்தால் போதும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 1 விசில் வர வச்சுருங்க. வந்தவுடனே இறக்குனீங்கன்னா சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி. இது நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். பாருங்கள், இறக்கும்போது நறுக்கின கொத்தமல்லி தழையை தூவிட்டு இறக்கி வச்சுருங்க. இப்போது கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம பரோட்டா பண்ணலாம். இப்போ பரோட்டா பண்ணுறதுக்கு மாவு ரெடியாக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், இருந்தாலும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி நல்லா பிசைஞ்சு இருக்குங்க. ஃபஸ்ட்டு நான் இப்போ ஈவினிங் போல் செய்கிறேன். நான் இது வந்து ஒரு காலையில் 10 மணிக்கு பிசைஞ்ச மாவு. இப்போ ஒரு 7:00 ஆச்சு ஈவினிங்கு. இந்த டைமில் எடுத்து நான் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். இந்த மாதிரி பெரிய பெரிய பால்ஸாக போட்டுக்கோங்க. பரோட்டாக்கு நம்ம பூரி சப்பாத்திக்கு இல்லாத அளவு கொஞ்சம் பெரிய சைஸாக போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரியும் செய்யலாம். இல்லைன்னா நீங்கள் உடனே செய்யணும் எனக்கு அப்படின்னு சொன்னால், இப்போ 1-6 மணி போல் நீங்கள் மைதா மாவை நல்லா பரப்பிட்டு நடுவில் சின்ன குழி மாதிரி போட்டு அதில் 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றி முதல்ல நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் ஊற வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். ஆனால் அது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக செலவாக இருந்தாலும் நான் இந்த மாதிரி செய்கிறேன்.
இப்போ பாருங்கள் நல்லா சப்பாத்தி தேய்க்கிறாமல் தேய்க்கணும், அதையோட நல்லா மெலிசாக தேய்க்கணும். தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணணும், மாற்றி மாற்றி மேலே அடியில்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நல்லா ஃபோல்டு பண்ணிவிட்டு கொஞ்சம் அது மெலிசாக்கிறதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் அடிக்கிற மாதிரி கொஞ்சம் பீட் பண்ணணும். பீட் பண்ணி நல்லா இழுத்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதான், இப்போது பராட்டாக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இன்னொன்று செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். மாவு நல்லா சாஃப்ட் ஆகிறதுக்காக தான் இந்த மாதிரி பிசையிறது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்கோ அந்த பராட்டாவும் சூப்பராக இருக்கும், அவ்வளோ சாஃப்டாகவும் இருக்கும். அதை கட்டையில் தேய்க்க முடியலன்னா கையிலேயே இந்த மாதிரி நல்லா பரப்பிக்கலாம். அதாவது எவ்வளோ தூரத்துக்கு மெலிசாக வருமோ அவ்வளோ தூரத்துக்கு செஞ்சுக்கலாம். இப்போ மேல் பக்கம் ஒரு மடிப்புன்னா அடியில் ஒரு மடிப்பு, அடியிலையும் எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும், லேயர் லேயராக கிடைக்கும். கொஞ்சம் மெலிசாக்குறேன் அவ்வளோதான். இது வந்து வச்சு ரோல் பண்ணி வச்சிட வேண்டியதான். இப்போது ரெடி ஆகிடுச்சு, இப்போ சுட ஆரம்பிக்கலாம். இப்போது இதுதான் இப்போ தேய்க்க வேண்டியது தான். இந்த பூரி சைஸ் தான் கிடைக்கும். இப்போ ரொம்ப தடியாகவும் போடாமல் மெலிசாகவும் போடாமல் மீடியம் சைஸாக போடணும் பரோட்டாக்கு. லேயர் தெரியுது பாருங்கள், போடும்போது நல்லா தவா சூடான பிறகு போட ஆரம்பிங்க. இப்போ ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்ற வேண்டாம், அதுக்கப்புறமா லைட்டாக செவந்த ஒன்று திருப்பி போடும்போது எண்ணெயை ஊற்றி எடுங்க. இந்த பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கு, லேயர் லேயராக நல்லா கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ சூப்பரான பரோட்டா ரெடி. இது சிக்கன் கிரேவியோட சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இன்றைக்கி நைட் டின்னருக்கு உங்கள் வீட்டில் பரோட்டாவும் சிக்கன் கிரேவியும் தானே, என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.